எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் ஆடியோ வந்து சுத்தமா சரியில்லை அந்த வீடியோல. நான் வேற ஒன்று ட்ரை பண்ணேன், அது பயங்கரமா சொதப்பிடுச்சு. சரி, அதை கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு அது இருந்தது. பட் நிறைய பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு கூட இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. சுத்தமாவே கிளியரா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால சரி ஓகே, நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி அந்த வீடியோ தான் எடுக்கிறேன். ஸோ அகாரோட வால்யூமைசிங் ப்ரஷ் தான் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஆஸ் வெல் அஸ் இதுவும் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரெயிட்னரும் கேட்டிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரெயிட்னர் தான் வந்து எந்த கரெக்டாக அந்த கோடு எதுன்னு கொஞ்சம் கீழே சொன்னீங்கன்னா நான் வந்து அதை ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இது கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஒரு தடவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திருப்பியும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் இப்படி நோட்டிஃபிகேஷன்ஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் இந்த சிம்பிள் ஸ்டெப்பை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்தாலும் இன்னும் ஒரு தடவை எனக்காக நீங்கள் பண்ணிட்டீங்க. ஏன்னா அது முன்னாடி வீடியோஸ்லையும் நான் கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பட் பண்ணல அப்படின்னா ஒரே தடவை ஜஸ்ட்டு அன்சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது மட்டும் எனக்காக ஒரு ரிக்வெஸ்ட்டு பண்ணிடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ என்ன, இந்த ப்ரஷ்ஷு எப்படி வேலை செஞ்சுதான், இன்னும் ஆச்சு, ரொம்ப பட்ஜெட்டான ஒரு ப்ரஷ் இது. ஸோ நல்லா வேலை செஞ்சுதான், ரொம்ப சூப்பர் இல்லை. ஸோ எப்படி என்னன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சீஸ் மேக்கப்புக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாளும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூவை இந்த ப்ரஷ்ஷை பற்றியும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். ஸோ இதுதான் அந்த ப்ரஷ், அகாரோட வால்யூமைசிங் ஸ்டைலர் ப்ரஷ்ஷு. ஸோ இதோட விலை வந்து இதுதான். இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இது நைக்கால் இருக்கா எனக்கு தெரியல, பட் நான் அமேசானில் வாங்கியிருந்தாலும் அந்த லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன். இது வந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து நான் பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பிரிசில்ஸ்லாம் இருக்குது. ஸோ கோம் பிரிசிலும் இருக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டி பிரிசில்ஸும் இதில் இருக்குது. ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா எல்லா முடியும் வந்து நல்லா வார்ற அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன்லாம் வந்து நல்லா இருக்குது. செராமிக் டூர்மலைனாலே முடி வந்து நம்மளுக்கு ரஃப்பாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும் முடியோட டெக்ஸ்சர், ஷைனியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து செராமிக் டூர்மலைனோடது. இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ப்ரஷ்ஷை வந்து எப்படி பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி எப்படி முடி ஆச்சு, இப்படிலேருந்து எப்படி ஆச்சு அப்படின்றதுலாம் அந்த வீடியோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஹீட் ப்ரொடெக்டன் போட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சீப்பு வச்சு நல்ல முடியை வந்து வாரிக்கிறேன். நல்லா சிக்கி இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு செக்ஷனாக எடுத்து, அதுக்கப்புறம் மேலே முடியை வந்து கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு செக்ஷனாக எடுத்து நான் வந்து ப்ரஷ்ஷை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி அதை கொஞ்சம் நல்ல ஒரு கேர்ல் கொடுத்து நல்லா இழுத்து அதை வந்து நான் ஸ்ட்ரைட் பண்ண, ப்ளோ ட்ரை பண்ண பார்க்குறேன். ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகிற வரைக்கும் அந்த செக்ஷனை வந்து ஒரு மூணு தடவையாவது பண்ணுற மாதிரி ஆகுது மினிமம். ஸோ எனக்கு வேவி ஹேர்னால எனக்கு மினிமம் மூணு தடவையாவது பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ ஒரு ஒரு செக்ஷனும் வந்து நம்ம இதை பண்ணணும். ஸோ ஒரு செக்ஷன் வந்து நம்ம பண்ணுறோன்னா அதை முன்னாடி எடுத்துகிட்டு மீதி முடி எல்லாம் பின்னாடி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரஷ் வந்து மற்ற முடிங்களையும் வந்து எடுக்காமல் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும்.
ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அதை ப்ரஷ் பண்ணி நம்ம வந்து எடுக்கும்போது இந்தளவுக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக சாஃப்டாக நல்லா ஷைனியாக இருக்குது பாருங்கள். அதோட ஃபைனல் எஃபெக்ட் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வால்யூம்னஸாகவும் இருக்குது முடி. ஸோ பார்த்தீங்களா, அது முடி வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு, ரொம்ப அழகாக மாறி இருக்கு இல்லைங்களா. ஸோ எப்படி இருந்த முடி வந்து எப்படி மாறி இருக்குன்னு, எனக்கு வந்து வேவி முடி. ஸோ அதனால் அது வந்து நல்லா அழகாக ஸ்ட்ரெயிட்டாக வால்யூம்னஸாக சில்கியாக மாற்றிடுச்சு. ஸோ டெக்ஸ்டர்லாம் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொன்று, இது பண்ணிட்ட அப்புறம் அந்த ப்ரஷ்ஷை பாருங்கள். அந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை நான் வந்து இந்த வீடியோவில் தான் பண்ணேன்னா, அதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூக்கு ஒரு தடவை பண்ணேன். ஸோ டோட்டலாக வந்து ரெண்டு தடவை அந்த ப்ரஷ்ஷில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அந்த ப்ரஷ்ஷில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா, எம்புட்டு முடி இருக்குன்னு, செம்மையாக வந்து முடி இருக்கு, இழுக்க இழுக்க பயங்கரமாக முடி இருக்கு. ஸோ அதனால நான் இதில் வந்து ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஹேர் ஸ்ட்ரைட்னர்லையும் ஹேர் ஃபால் இருக்கும், ரெண்டுத்துலேயும் இருக்குங்க. நம்ம ஹேர் ஹீட்டு யூஸ் பண்ணாலே ஹேர் ஃபால் இருக்கும், உங்களுக்கு பேசிக்காகவே ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் ஃபால் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது, ஹேர் ஃபால் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணும் போது ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட்னரோட கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை ஏன் முடி அப்படி வலுவில்லாத முடியாதுதா, இழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முடி கொட்டுதல் வந்து ஸ்ட்ரெயிட்னரோட கொஞ்சம், ரொம்ப இல்லை, ஸ்ட்ரெயிட்னரோட கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் என்னென்னா, இவ்வளோ பண்ணிட்டு அப்புறம் முடி எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்க, ஆஸ் வெல் அஸ் முடியும் கொட்டுச்சு. இவ்வளோ இதுக்கப்புறமும் அதை நிலைக்கவா செய்யணும்ல, நிலைக்கவே இல்லை. அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் தான் நினச்சிது, அது அப்படியே போயிடுச்சு ஸ்ட்ரைட்னிங்லாம். ஸோ அதனால் எனக்கு ஐயோ இணையா இது, அது இவ்வளோ சீக்கிரமாக போகும் அப்படின்ற மாதிரி பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ரைட்னரை வச்சுட்டு, ப்ளூ ட்ரையர் வச்சுட்டு, இந்த ஸ்கின்னுக்கு பக்கத்தில் இருக்க முடியலாம் கொஞ்சம் எனக்கு வந்து சுருட்ட கொஞ்சம் வேவியாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக வராது. அதெல்லாம் வந்து இதில் பண்ண முடியல, நான் ஸ்ட்ரைட்னர் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் அதை வந்து பண்ணவே முடியல அந்த அளவுக்கு, ஏன்னா பெரிய ப்ரஷ்னால பண்ண முடியலனால. ஸோ அதுக்கு தனியாக ஸ்ட்ரெயிட்னர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து கொஞ்சம் பின் ஸ்ட்ரெயிட்டாக முடி இருந்தால் பிடிக்கும், இந்த மாதிரி பண்ண போட்டு இந்த மாதிரியே அது இருக்கணும். பட் இதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஆஸ் வெல் அஸ் நிலைக்கவும் இல்லை. அதனால ஒன்றும் இல்லை, அதான் விஷயம், பெருசாக வேலையே செய்யலை. நல்லா இருக்கு, வால்யூம்னஸாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது, அவ்வளோதான். அது ஒன்றே ஒரு ப்ளஸ் தானே தவிர அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. முடியும் கொஞ்சம் அதிகமாக ஃப்ளாட் ஆயினோட கொஞ்சம் அதிகமாக எனக்கு கொட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து ரிவ்யூ. ஒரு டோட்டலாக இப்படி ஆயிடுச்சு. எங்கேயாவது பக்கத்தில் போகணுன்னா வேணால் ஒரு மணி நேரத்துக்கு போயிட்டு வரதுக்கு வேணால் இதை பயன்படுத்திக்கலாம், ஏன்னா அதிக ஹீட் கிடையாது முடிக்கு. பட் அவ்வளோதாங்க, இதுதான் ரிவ்யூ. வெரி டிசப்பாயிண்டிங், ஏன்னா பட்ஜெட் ப்ராடக்ட்டு, ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் கேட்டுருந்தீங்க. ஸோ ஒர்க் ஆனால் நல்லாயிருக்குமே நினச்சேன், பட் இல்லை. இன்னொன்று ரெஃப்லானோடது கேட்குறீங்க, ரெஃப்லானோட ஒன் ஸ்டெப் ஹேர் ஸ்டைலர் அப்படின்றது. ஆனால் அது இந்தியாவில், நம்ம இந்தியாவில் வந்து அது அவைலபிளாக இல்லை. அது எப்படி நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கேட்குறீங்களா ரிவ்யூன்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் அவைலபிளாக இருக்குன்னா எனக்கு அந்த லிங்க் சொல்லுங்கள், நான் வேணால் அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். பட் இந்தியாவில் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே எந்த வெப்சைட்லேயும் இல்லை. ஓகேங்க, இதுதான் இதோட ரிவ்யூ. உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கேட்டிருந்தீங்க, அதோட கூட எனக்கு சொல்லுங்கள், நான் அதையும் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இதோட முடியுது, உங்களுக்கு இந்த ரிவ்யூ பயனுள்ள தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.